நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதினா இந்த 10 வருடங்களில் கிட்டத்தட்ட 50 படங்கள் அடித்து முடிச்சாரு. அந்த படங்களில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய ஹீரோவாக நடித்த வெற்றி படங்களை விட அவர் வில்லனாக நடித்த வெற்றி படங்களோட எண்ணிக்கை தொடர்ந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிறது அவருடைய அந்த ஹீரோ இமேஜுக்கே மிகப்பெரிய பாதிப்பாக அமைஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் அவர் கடைசியாக ஹீரோ நடித்த பல படங்களுக்கு வந்து சரியாக போகலை அப்படிங்கிறத விட அந்த படங்களுக்கு ஓப்பனிங்கே இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சு. அதாவது ஒரு படத்தில் விஜய் சேதுபதி இருந்தால் அந்த படத்துக்கு கூட்டம் அலைமோதுது, ஆனால் அந்த படமே விஜய் சேது படமாக இருந்துச்சுன்னா யாருமே வந்து அந்த படத்தை வந்து கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப நகைச்சுவையாக அந்த ட்ரோல் மீம்லாம் வந்து சோசியல் மீடியாவில் போட்டுருந்தாங்க. கிட்டத்தட்ட இதெல்லாம் விஜய் சேதுபதி காதுக்கு போகவே வந்திருக்கும், நிச்சயமாக போயிருக்கனால தான் அவர் வந்து இனிமே வந்து நண்பர்கள் கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக, தனக்கு உதவி செஞ்சவங்க கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த கஸ்டோல் கேமியோ வில்லன் கேரக்டர்லாம் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரிக்வஸ்ட்டாக தன்னுடைய மறுப்பை வந்து தொடர்ந்து தெரிவிச்சே இருக்காராம். இந்த நேரத்தில் தான் அவர் வந்து நிச்சயமாக ஹீரோவாக மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு குரங்கு பொம்மை படத்தின் இயக்குனர் நித்திலனோட இயக்கத்தில் மகாராஜா அப்படிங்கிற படம் நடித்து முடிச்சிருக்காரு. அந்த படம் அவருடைய 50வது படம். அந்த படமே போஸ்டரை பார்க்கும்போது தெரியுது அந்த படம் ஒரு ரணகலமான ரகலையான ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக விஜய் சேவர் ரசிகர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய விருந்தாக இருக்கும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் எல்லாரும் எதிர்பார்க்கறது அந்த கூஸ்பம்ஸ் மொமெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் இப்போ இருக்கிற ஹீரோக்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக ஆயிடுச்சு, அது ஒரு அங்கமாகிடுச்சு. எல்லோரும் அந்த காலத்தில் வந்து ஒரு ஓப்பனிங் சீன் மட்டும்தான் கூஸ்பம்ஸாக இருக்கும், இப்போ அடிக்கடி படங்களில் அந்த காட்சிகள் நிறைய கேட்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படமாக நம்ம விஜய் சேதுபதிக்கு வெற்றிமாறனோட விடுதலை 2 இருக்கும்னு நம்ம அடித்து சொல்லலாம். ஏன்னா வெற்றிமாறன் படம் என்னதான் வந்து ரியலிஸ்டிக்கான படமாக இருந்தாலும் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் பீட் சினிமா என்று சொல்லக்கூடிய ஒரு கமர்ஷியல் படம் தான். அந்த படத்துலேயே வந்து கிளாப் சாங்கார மாதிரியான காட்சிகளை நம்ம வெற்றிமாறன் வச்சுருப்பாரு. விடுதலை முதல் பாகத்திலேயே அப்படி பல காட்சிகளை வச்சுருந்தாரு, சூரிய கைத்தட்டலாம் வாங்கினார். இப்போ 2வது பாகத்தில் பெருமாள் வாத்தியாரோட கதை தான் முழுக்க முழுக்க வரப்போகுது, அவருடைய ஃப்ளாஷ்பேக் தான் வரப்போகுது. ஸோ மக்கள் சொன்ன விஜய் சேதுபதி அந்த கதாபாத்திரம் நடிச்சதுனால விடுதலை 2 படத்தின் கதையின் நாயகனாகட்டும் கதாநாயகட்டும் எல்லாமே விஜய் சேதுபதி தான். சூரி வந்து முதல் பாகத்தில் எப்படி விஜய் சேதுபதி கொஞ்சம் ஒதுங்கியிருந்தாரோ அது மாதிரி தான் 2வது பாகத்தில் இருக்க போகிறாரு அப்படின்னாங்க. ஸோ இந்த விடுதலை 2வது பாகத்தில் இப்போது 3 சண்டை காட்சிகளை நம்ம வெற்றிமாறன் வந்து படமாக்க போகிறாராம். ஏன்னா இப்போ தான் அந்த உலக நாடுகள் ஃபெஸ்டிவல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க, வந்த உடனே ஒரே ஸ்டெச்சில் 3 வெவ்வேறான சண்டை காட்சிகளை நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வச்சு வெற்றிமாறன் ஷூட் பண்ண போகிறாரு. ஸோ விடுதலை 2 கண்டிப்பாக ஒரு ஹீரோவாக விஜய் சேதுபதிக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம வந்து எல்லளவும் சந்தேகமே இல்லாமல் அடித்து உறுதியாக சொல்லலாம்.